இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் ஃப்ளோர் லைட் ஆர் அட்மாஸ்ஃபியர் லைட்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஃப்ளோர் மேட் இருக்கிற இடத்துல அடிக்க போகிற லைட்டு, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா 300-12,000 ருபீஸ் இருக்கும். பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம போடுறது ரொம்ப பேசிக் மாடல், 300 ருபீஸ்க்குள்ள மாடல் தான். இதுவே அடிக்கட்டால் தாராளமாக போதும். அண்ட் இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ளக் அண்ட் ப்ளே, எந்த ஒயர் கட்டிங்கும் ஸ்ப்ளைசிங் எதுவுமே கிடையாது. அதுவும் ஒர்க் பண்ண போகிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் நம்ம கார் சார்ஜர் சாக்கெட்டில் தான். ப்ராடக்ட் அன்பாக்சிங்கில் பார்த்திங்கன்னா 2 ஐட்டம் தான், ரிமோட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நம்ம ஆக்சுவல் லைட் இருக்குது. ஸோ ரிமோட்டு மல்டி கலர் வேறு, அதில் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண நிறையா விஷயங்கள் இருக்குது. இதான் நம்ம காரில் சார்ஜரில் சொருக போகிற பவர் சப்ளை, அதில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சும் இருக்குது, அதில் ஒரு எல்இடி லைட் எரியும். அண்ட் இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒயர் லென்த் அடிக்குவேட்டாகவே இருக்குது, அதில் ஒரு ஒயர் பேக் போட்டு கட்டிருக்காங்க. அண்ட் இது நம்மளோட ரிசீவரு. ஸோ இது அந்த இதுதான் அந்த ஆண்டனா. ஸோ இதில் தான் ரிமோட் வச்சு ஒர்க் பண்ணணும். அது வந்து எல்இடியோட கண்ட்ரோலரு. அண்ட் எல்இடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 LED இருக்குது, அதில் பின்னாடி ஒரு 3M ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே பிச்சு ஒட்ட வேண்டியதான். அண்ட் நம்பர் ஆஃப் எல்இடிஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்குது. ஸோ 1 1 3 12 12 12, அப்படின்னா பிரைட்னஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல, அடிக்குவேட்டாகவே இருக்கும். அண்ட் இதோட ஒயர் லென்த்து பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கார் வரைக்குமே தாராளமாக செட் ஆகும். பெரிய கார் சென்ஸ் ஃபார்ச்சுனர் வரைக்குமே தாராளமாக ஃபிட் பண்ணலாம். 4 சீட்டுக்கு, அது ஃப்ரண்ட்டில் 2, பின்னாடி 2. அண்ட் ஒயர் லென்த்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 LED ஷார்ட்டாக இருக்கும், அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. இன்னும் 2 LED லென்த்தாக இருக்கும், அது வந்து ரியருக்கு. அந்த மாதிரி பிரித்து தள்ளி விட்டுருங்க ஒயரிங் பண்ணும்போது. அண்ட் இது ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இந்த கண்ட்ரோலரில் ஒரு சின்ன சாக்கெட் இருக்குது, அதை போட்டிங்கன்னா அதுக்கு பவர் சப்ளை கிடச்சிரும். இதை தூக்கி நம்ம லைட் சார்ஜர் சாக்கெட்டில் சொல்லிட்டு வேலை முடிஞ்சு. இப்போ டேரெக்டாக இன்சுலேஷனுக்குள்ளே போயிடலாம். இன்சுலேஷன் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல் பார்ட் இதில். ஸோ எது ஃப்ரண்ட்டுக்கு எது ரியருக்குன்னு ஃபஸ்ட்டே பிரிச்சுக்கிறது நல்லது. ஸோ ஷார்ட்டாக இருந்தது ஃப்ரண்ட்டு, லாங்காக இருக்கிறது ரியர்னு சொன்னால. ஸோ லென்த்தாக இருக்கிறத பின்னாடி தள்ளி வச்சிடறேன், ஷார்ட்டாக இருக்கிறத ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எந்த பொசிஷனில் எதை ஒட்ட போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட் ரைட்டில் இதுக்கு கீழே இந்த இடத்துல ஒட்ட போகிறேன். இதில் முக்கியமான விஷயம், எல்இடி வெளில தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க, வெறும் லைட் மட்டும் தான் நமக்கு தெரியணும், மெத்தர எல்இடி வெளில தெரியக்கூடாது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவ் பாக்ஸை கழட்டினா தான் ஏசி ஃபில்டருக்கு மாற்ற முடியும். ஸோ நான் டேரெக்டாக ஓட்டேன்னா க்ளவ் பாக்ஸ் கழட்டினாங்க சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போதுனாக்கா ஸ்டிக்கரும் ஐ மீன் நம்ம எல்இடியும் போயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா இதை கழட்டிட்டு பின்னாடி வேறு ஏதாவது நல்ல பொசிஷன் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம க்ளவ் பாக்ஸ் மாற்ற இடத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன கம்பி ஒன்று ஓடுது, அதில் நம்ம ஒட்ட வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா ஒரு நல்ல 2 டேக் எடுத்து போட்டு மாட்டி விட்டால வேலை முடிஞ்சு. ஸோ அதான் நானும் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒட்ட போகிறதில்ல, அந்த டேக் வச்சு விட்டு டேக் வச்சு மாட்டிடுவேன். ஸோ ஃப்ரண்ட் ரைட்டு லெஃப்ட் ரெண்டு பார்க்க போதுமே உள்பக்கம் வழியாகவே லைட்டை கொண்டு வந்தாச்சு. அண்ட் ரியருக்கு 2 வச்சோமா, ரியர் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா இந்த கியர் பாக்ஸ் இது கம்பார்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள், இதில் ஒரு நெட்டை கட்டினாக்கா இது கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அப்போ இந்த ஒயர் அப்படியே உள்ளே துருவிட்டாக்கா வெளியில் ஒயர் தெரியாத அளவுக்கு ப்ராப்பராக பண்ணிடலாம். இதில் மெயின் விஷயமே வெளில துளி கூட ஒயர் தெரியாமல் பண்ணுறதுலாம் டேலண்ட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டில் ஒட்டலாம், ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல கீழே ஒட்டுங்க. பட் ஆனால் எல்இடி வெளில தெரியாத மாதிரி லைட்டிங் மட்டும் தான் நமக்கு தெரியணும். ஸோ கொஞ்சம் உள்ள தள்ளியே ஒட்டிட்டா நல்லது. டன், ஒட்டியாச்சு. அண்ட் இப்போ லெஃப்ட் சைடு வந்தோம்னாக்கா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டிக் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நம்மள்கிட்ட இருக்க டேகை வச்சு அந்த பின்னாடி இருக்கிற கம்பியில் ஒட்டிட போ ஐ மீன் டேக் போட்டுற போகிறோம். டேகுனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மலாக இந்த இப்போ ஒயர் பிரிக்கும் போது கூட ஒன்று பிரித்தோம்ல, ஒயர் எல்லாம் சேர்த்து முடிச்சு போட்டுப்பாங்க, அந்த டேகு தான். அது இருந்தாலும் ஓகே தான், இல்லை ஜிப் டேக் இருந்தாலும் ஓகே தான். அண்ட் இதில் முக்கியம் இந்த ஒயர் வந்து அந்த சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வெளியில் ஒயர் தெரியாமல் நம்ம கொண்டு போக முடியும். இப்போ வச்சு ஒரு வழியாக ஜிப் டாக் போட்டாச்சு, ஜிப் டாக் இன்சென்ஸ் அந்த டை போட்டாச்சு. ஸோ இதோட ஃப்ரண்ட்டில் கரெக்டாக வச்சாச்சு, அப்படியே க்ளோவ் பாக்ஸ் எடுத்து மாட்டிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளவ் பாக்ஸுக்கும் லைட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, அவ்வளோதான். க்ளவ் பாக்ஸ் மாட்டியாச்சு, லைட்டுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா
கரெக்டாகவே இருக்குது. இப்போ அப்படியே பின்னாடிக்கு போயிடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு நெட்டை கழட்டிங்கன்னா இது லூஸ் ஆகும். ஃபுல்லாலாம் கழட்ட வேணாம், ஜஸ்ட் லூஸ் பண்ணிட்டு நம்மளோட கண்டெய்னரில் ஒயரை உள் பக்கம் தள்ளி விட்டுணும், அவ்வளோதான். அண்ட் இது உள்ளே தள்ளும்போது பின்னாடியிலேருந்து ஒயர் நம்ம கரெக்டாக கொண்டு வரணும், அதுதான் விஷயம். எல்லாத்தையும் பண்ணி டைட்டாக வச்சுட்டு கடைசியில் அங்கே விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி அழகாக உள்ளே தள்ளிட்டாக்கா ஒரு செட்டு முடிஞ்சு. இப்போ சீட்டை ஃபுல்லாக முன்னாடி தள்ளிட்டு ரியல் சீட்டுக்கு வரலாம். அந்த சீட்டு முன்னாடி பின்னாடி தள்ளுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரயில்லையும் பட்டுச்சுன்னா ஒயர் போயிடும், அதனால் அதுக்கு கீழ் பக்கமாக கொடுத்து எடுத்து சீட்டில் அந்த ஃபோல்டிங்க்கும் கீழே கொடுத்துடணும். அதே மாதிரி இந்த சைடும் உள் பக்கமாக கொடுத்து அந்த சீட் ரயிலுக்கு கீழே கொண்டு வந்து ரெண்டு சைட்லையும் ஃபஸ்ட்டு பொசிஷன்லாம் வச்சாச்சு. அடுத்தது ஒட்ட போகிறது அப்படின்னா, நமக்கு எல்இடி லைட் வெளில தெரியக்கூடாது. அதே மாதிரி சீட்டு முன்னாடி பின்னாடி நவுத்தும் போதோ இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் சாய்க்கும் போதோ லைட் இம்பேக்ட் ஆகாத அளவுக்கு கீழ் பக்கமாக ஒட்டிடலாம். ஏன்னா நமக்கு லைட் தேவை கீழே தான், அதே தான் ஸ்டிக்கரை பிரித்து ஒட்டிட வேண்டியதான். ஸோ இதில் ஒட்டியாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த பக்கமும் ஒட்டிடலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக்கோட ஒயர் ஒன்று நடுவில் நமக்கு தட்டுச்சு, டைரெக்டாக ஒட்ட முடில. ஸோ அதனால் அந்த ஒயர் கிட்ட மட்டும் கொஞ்சம் அது உள்ளே விட்டு வெளில எடு ஐ மீன் அது உள்ளே விட்டு ஒட்டிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், இப்போ இது முடிஞ்சு. இப்போ வயரிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளில தெரியாத அளவுக்கு ப்ராப்பராக பேக் பண்ணிட வேண்டியதான். அதுக்கும் அந்த டேக் போட்டே நம்ம பேக் பண்ணிடலாம். அண்ட் இந்த பவர் சப்ளையும் பார்த்தீங்கன்னா உள் பக்கமே கொண்டு வந்துட்டேன், எதுவுமே வெளில வயர் தெரியாத அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளில தெரியாது, அந்த ஒரே ஒரு லைனில் இருந்து பண்ணுறது தான் போகும், அவ்வளோதான். ஸோ இப்போ கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு. ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா மல்டி கலர், ரெட்டு, க்ரீன், ப்ளூ, ஒயிட், பர்பிள், ஆரஞ்சுன்னு எல்லா கலருமே இருக்கும். ஆன் ஆஃப் இங்கேயே பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. 300 ரூபீஸ்க்கு மல்டி கலரில் ஃப்ளோர் லைட் கிடைக்குதுன்னா பெரிய விஷயந்தான். அதுவும் வித் ரிமோட்டோட கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நம்மலாம் சிங்கிள் கலர் தான் மேக்ஸிமம் பார்த்துருக்கோம். அதுவும் ஆக்சசரி ஷாப்லையுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் நம்ம போகிறதுக்கே 1000 ரூபீஸ் கிட்ட வந்துடும். பட் இது மல்டி கலர் பிளக் அண்ட் ப்ளே, நம்மளே பண்ணிக்கிற மாதிரியே 300 ரூபீஸில் வேலை முடிஞ்சு. ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் மோட்லாம் இருக்குது, மியூசிக் ஏற்ற மாதிரி லைட் கலர் மாறும். இது வந்து ஜம்ப் மோடு, தானாவே கலர் மாறிட்டே இருக்கும். மியூசிக் மோடு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு ஒரு பாட்டுக்கும் கலர் மாறும், அப்போ பாட்டு பாடும்போது அதுக்கேற்ற மாதிரி மாறும். அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது தான் இது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தாச்சு. அப்படியே பின்னாடி ஒரு ஒன்று பார்த்துடலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்இடி எங்கேயுமே தெரியல, வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான். பட் டிரைவர் சைடு லைட்டாக அது எல்இடி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே சின்னதாக தான் இடம் கொடுத்துருக்காங்க. அதுவும் மேக்ஸிமம் உள்ள தள்ளி தான் ஒட்டியிருக்கேன், அது கார் கார் டிஃபர் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.